ஃபுட் கம்பல்சரி. இந்த ஃபுட்ல அதாவது எங்க பிரெயினுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கட்டாய். நீங்க பெஸ்ட் ரிசர்ச் போட்டு எந்த பாடசாலை இருந்தாலும் ஸ்ரீலங்கால கொழும்பு ராயல் காலேஜில் அவங்க தேர்ட் வென்ஸ்டேண்டா வென்ஸ்டே ஒரு ஃபுட் பெரிய கோடீஸ்வரன் புள்ளையெல்லாம் அடிப்பாங்க. பட் கட்டாயம் அந்த ஃபுட் கொண்டாடணும். கௌப்பியா அதான் இதான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆக்சுவலி இந்த பிரெயினுக்கு தேவையான ஒழுங்கான ஃபுட்டை பற்றி உங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்கள் பிள்ளையோட வயசு கேட்ட பாரத்தை கட்டாயம் நிறுங்க. அது ஓகேன்னு பாருங்க. கூடுதலான பாரம் இருந்தாலும் அவருக்கு ஒழுங்காக விளங்காது. இஎஸ்ஆர் அவுட்டாக பேர். உங்கள் பிள்ளைக்கு நிறைய டியூஷன் போகிறீங்க, கஷ்டப்படுறீங்க, ஏறுதில்லை ஏறுதில்லைன்னு டைப் பண்ணாங்க, அவருக்கு பாரம் ஓவர் வெயிட் இல்லையா? வெயிட் குறவு. வெயிட்டில் தான் முதல்ல நம்ம பார்ப்போம். கண்ணை தொய்தாக்கி பாருங்கள், பிளட் இருக்குதாண்டு இல்லையா? அவருக்கு குருதி சோக, அவருக்கு கணக்கே விளங்காது, மூஞ்செல்லாம் வெள்ளரிச்சு போயிடும். ஸோ அவருக்கு நல்ல கீரை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை அழகாக ரெடி பண்ணுங்க. எப்பயுமே கொடுக்குற நேரம் மருந்து கொடுக்குற மாதிரி கொடுக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் ஏன் கீரை சாப்பிடலை? அந்த பிள்ளைக்கு கொடுக்க போக்கில் சோறு கொடுக்குறோம். சைக்காலஜிக்கலி நாங்கள் ஒரு பேர் வைக்கணும் ஃபுட்டுக்கு. எதையும் முதல்ல கண் சாப்பிடணும், மூக்கு சாப்பிடணும், அப்புறம் தான் வாய் சாப்பிடணும். அப்போ அந்த மாதிரி அதை டெக்கரேட் பண்ணணும். பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ்ன்னு போட்டு சிறு குழந்தைகள் எப்படி சாப்பிடுது? ஃப்ரைட் ரைஸ் ஆக்சுவலி இதை தமிழில் சொல்லி பாருங்க. தாளிச்ச சோறு தரவா? தாளிச்ச சோறா? வேண்டான்னு. அதே ஃப்ரை பண்ணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருந்தால் ஓகே. நைட்டுக்கு ஒரு டைமில் யாராவது பன் சாப்பிடுவாங்களா? நைட்டுக்கு பைட்டுக்கு என்ன ஒரு சாப்பாடு இருக்குது, பன் சாப்பிட இயலாது. ஆனால் இப்போ பன் இல்லை, சப்மேரின். ஓ பரவாயில்ல, ஓ பிஸ்ஸா, இப்படி என்ன ஆகிட்டு? பேரைத்தான் மாற்றினாங்க. பானுண்டாலே பிள்ளைகள் முகமெல்லாம் சுருங்கிடும். பானா? இல்லை மகன், கிளப் சாண்ட்விச். ஓ ஓகே, அதுவும் பான் தானே. இது கிளப் சாண்ட்விச், இது சப்மேரின். இப்படி பேரை மாற்றி டெக்கரேட் பண்ண உடனே ஓ அது ஓகே. பானே டெக்கரேட் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா அது ஓகே இல்லை. ஸோ ஆக்சுவலி எதையும் அழகாக கொடுக்கலாம். எந்த ஒரு இதை நீங்கள் மருந்து மாதிரி கொடுத்தீங்கன்னா அது மாத்திரை பிடிக்காத பிள்ளை. அதனால் அன்புக்குரியவங்களை ஃபுட்டில் கவனம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கேளுங்க. புள்ள பாரத்தை நிறுங்க. ஆக்சுவலி அவருக்கு என்னென்ன ஃபுட் தேவைன்னு பாருங்க. அவருக்கு அதை மாதிரி கொடுங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. நல்ல மரக்காரிகள். அதனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் புரிவான். நம்ம நல்ல ஒரு சமுதாயம் உருவாகணும் என்பதற்காக அன்புக்குரியவங்களே, அதனால் முக்கியமாக ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன்டா. சில பேரண்ட்ஸுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அது எல்லா இடத்துலையும் வர்றதுனால டென்ஷன் ஆகுறதுக்கு அது ஒரு ரீசன். பேரண்ட்ஸ் டென்ஷன் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதுக்கு என்ன ரீசன்? என் பிள்ளைக்கு 10 தடவை நான் கூப்பிடுவேன் அப்துல்லா அப்துல்லான்னு. 11வது தடவை பெரம்பெடுத்து ஓடினா தான் வருவார். அப்துல்லான்னு கூப்பிட்டு ஒரு தடவையில் வர்றதே இல்லை அப்படின்வாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரியான பேரண்ட்ஸ் நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. எவ்வளோ சொல்கிற இவர் கேட்குறாரே இல்லை. இதுதான் ட்ரீட்மெண்ட். அதாவது அது நம்மள்கிட்ட நடந்த ஒரு பிளர். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, பிள்ளைகளுக்கு எப்பயுமே நாம் நடக்கிறத தான் சொல்லணும். சில உமாமார்கள் பாப்பாமார்கள் பேசப்போக்கலாம், தோலை உரிப்பம் பாரு அப்படின்னு. இவர் தோலை உரிப்பன்னா யோசிச்சிருப்பார். ஆனால் பாப்பா தோலை உரிக்கவே மாட்டார். எப்போ தோலை உரிச்சதும் கொள்ளும் ஒன்று அப்படின்னுவார். இது போலியான வார்த்தை. ஒரு ஃபங்க்ஷனில் போய் உங்கள் புள்ளை பிறலி பண்ணுற நேரத்தை உருக்கி பார்த்து இறுதி வீட்டுக்கு வந்து வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் பக்கத்தில் உள்ள புள்ளிட்ட புள்ள சொல்லும், அதெல்லாம் கணக்கெடுக்காதீங்க, எங்கள் பாப்பா டிப்பு டிப்பு வாங்கித்தாரன்னே ஒரு கிழமை ஆச்சு, இவராவது உருக்கி பார்க்கறதா அப்படின்றோம். உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. விளங்குச்சா? உமா 10 தடவை அப்துல் டீச்சர் அப்துல்லா முன்னுக்கு வாரர். பேரண்ட்ஸ் அப்படி சொல்ல போக்கலேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அன்பு என்பது வேற, கண்ட்ரோல் என்பது வேறு. அன்பு ஒரு ஆளுக்கு ஆளுமை இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறா, ஆனால் அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு தவளை எடுத்து இருந்தனாலும் பெட்டில் போடுறார் ஈரம். 4 தடவை சொல்லக்கூடாது சைக்காலஜிக்கு. அவருக்கு சொல்லணும், மகன் அடுத்த தடவை நீங்கள் டவலை போட்டால் நான் டஸ்ட்பினில் கொண்டு போய் போட்டுருவேன், அவ்வளோதான். அடுத்த நாள் டவலை கொண்டு போய் போடுறாரு, கொஞ்சம் ஒரு 1000 ரூபா செலவாக போகுது. அதை கணக்கெடுக்காதீங்க. நெஞ்சு வரதும் வராது, இடுப்பு இது ஹார்ட் ப்ராப்ளம் வராது. கொண்டு போய் ஆக்சுவலி டஸ்ட்பினில் போடுங்க. கேட்பார் டவல் என்று பார்த்துருங்க, கொண்டு போய் காட்டுங்க. இப்படி 4 விஷயம் செய்ய. எங்கள் உமா 1 தடவை தான், அப்துல்லா வந்துட்டோம்மா அப்படின்ற. இதுக்கு போகிற 1 தடவை சொன்னாலே நினைப்பாங்க. நம்ம நடக்காதது சொல்கிறோம், இவங்க சும்மா தான் கூப்பிடுறாங்கன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால் நம்ம 1 தடவை ப்ராக்டிக்கலுக்கு அடிக்காதீங்க. அவர் மைண்டுக்கு விளங்கணும், உடம்புக்கு விளங்கக்கூடாது, மைண்டுக்கு விளங்கணும் அவர். ஆஹா, இப்படி இந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஏராளமாக இருக்குது குழந்தைகளோட நடக்கிறதுக்கு, அன்பாக பாசமாக நடக்கிறதுக்கு. ஒரு பீச்சுக்கு போகிறீங்க, புள்ள ஐஸ்கிரீம் கேட்டு அழுகுது. புள்ளையோட ஃபீலிங் என்ன தெரியுமா? எல்லா பேரண்ட்ஸும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. உமா என்னோட வாப்பா என்னோட இறக்கம் இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னு புள்ள முடிவெடுத்துரு. ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன தெரியுமா?
புல்ல உண்மை அவருக்கு தடுமல், அவருக்கு வாங்கி கொடுக்க இயலாது. ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம்? அதெல்லாம் இப்ப இல்ல, வேற வேற விஷயம் பாரு. ஆக்சுவல் ஃபேக்ட் பேசுங்க குழந்தையோட, மக உங்களுக்கு வந்து இப்ப தடுமலா இருக்குது, ஜலதோஷமா இருக்குது, வாங்கி தந்தா உங்க மூக்கால வடியும், அப்ப உமா கண்ணால வடியும், பரவாயில்லையான்னு கேளுங்க. நீங்க வாங்கி கொடுக்க சரிமா, உங்களுக்கு வாங்கி தர வேண்டாமான்னு சொல்லும். குழந்தை எடுக்காது, அந்த புல் அதை புரிஞ்சா எடுக்காது. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. பிள்ளைகள்கிட்ட எப்பயுமே சொல்ல போகல, 2R என்று சொல்லுவாங்க, ரீசன், ரியலைஸ். ரீசனை ஓப்பனாக சொல்லுறீங்க, இதுதான் மகன் ரீசன். அந்த புள்ள ரியலைஸ் பண்ணும். ரீசனை மறைக்காதீங்க. சின்ன பிள்ளையிலிருந்து, சின்னதுலேருந்து ஏதாவது ஒரு பெண் வாங்கி கொடுத்தாலும் ரீசனை சொல்லியே வாங்கி கொடுங்க. மகன் நீங்கள் அன்றைக்கு நல்ல வார்த்தை பேசுறீங்களே, அதனால தான் இந்த சாக்லேட். மகன் நீங்கள் அன்றைக்கு அவருக்கு உதவி பண்ணீங்களே, அதனால தான் இந்த கிஃப்ட். ரீசனை சொல்லுங்க. அப்படி இல்லைண்டா உங்க புள்ள அக்ரெசிவா ஸ்டபனா முரண்டு பிடிக்கும். ஏன்னா சின்னத்துல அன்புக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, பிறகு அவர் கொஞ்சம் வரும்போது எனக்கு அந்த போன் வேணும், நீங்க சொல்லுவீங்க இப்ப வாங்கி தரையலாண்டு. ஆரம்பத்துல அவருக்கு ரீசன் ரியலைசேஷன் இல்லை, அவருக்கு ரீசனை புரியுற தன்மை இல்லை. அப்ப என்ன நடக்கும்டா, உமாவோட கோபப்பட்டு ரூமை பூட்டிட்டு இருப்பார், பேச மாட்டார், முரண்டு பிடிப்பார். இத்தனை ஆண்டு காலம் பெத்தெடுத்ததுக்கு எனக்கு தர்ற பனிஷ்மெண்ட் இதுவான்னு நீங்க பல நாட்கள் அழுவீங்க. அன்புக்குரிய தாய்மார்களே, சின்னத்திலேருந்து அன்பை சொல்லுங்க. எப்பயும் உங்க மடியில உட்கார வச்சு அவரை எப்படி பெத்தெடுத்து என்பதை சொல்ல மறந்துடாதீங்க.